ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெளிநாட்டில் வேலை செய்யும் அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல இருக்கிறேன். அதாவது, நீங்கள் வெளிநாட்டில் வந்து வேலை செய்பவர்களுடைய அனைவருடைய மொபைல்லையும் இந்த தகவல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி என்ன தகவல்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, யாராவது அயலக தமிழர் தினம் 2024 வந்து நீங்கள் கலந்து கொள்ள வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, ஸோ இதில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அவங்களே வந்து அந்த டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த தமிழர் தினம் வந்து எப்போ வந்து கொண்டாடப்படும் அப்படின்ற மாதிரி அதுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுவர்கள் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல இருக்கிறது, அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வெளிநாட்டில் வந்து வேலை செய்யும் நண்பர்கள், எந்த நாட்டில் நீங்கள் வந்து வேலை செய்தாலும் பிரச்சனை கிடையாது. அதாவது தமிழர்கள் வந்து நீங்கள் எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு வேலை பார்க்குறீங்களோ அந்த கம்பெனி நிலவரங்கள், உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு நெருங்கிய அதாவது ஃப்ரெண்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் உங்கள் உறவினர்களுக்கும் அதாவது உங்கள் குடும்பத்தினருக்கு மெயினாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது சூழ்நிலையில் வந்து உங்கள் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணங்களில் நீங்கள் மொபைலை எடுக்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். அப்போ அட்லீஸ்ட்டு நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸாவது உங்கள் குடும்பத்தினருக்கும் வந்து தெரியணும். எத்தனை பேருக்கு நீங்கள் வெளிநாட்டில் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்றது உங்கள் குடும்பத்துக்கு வந்து தெரியும் அப்படின்றத கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஸோ அந்த இதை கூட அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அவங்க குடும்பத்தினருக்கு, அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறது, அதாவது 24 மணி நேரமும் இப்போ வெளிநாட்டில் வந்து வேலை செய்பவர்கள் ஏதாவது பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக தமிழக அரசு சார்பிலே வந்து இந்த வெப்சைட்டை வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள், அதாவது கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் அந்த அதாவது கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த கான்டாக்ட் அப்படின்றதில் அந்த 80 69 99 0 நம்பர் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ உங்கள் நிறுவனத்தில் ஏதாவது சம்பளங்களே தராமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஊருக்கு வரதில் ரொம்ப வந்து கஷ்டப்படலாம், இல்லை உங்கள் ஏஜென்ட் வந்து அதாவது ஒரு வேலை சொல்லி அங்கே ஒரு வேலை சொல்லி கஷ்டத்தில் வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ அப்படி கஷ்டப்படுறவங்க ஊருக்கு வரணும் அப்படின்ட்டு வழி தெரியல, யாரை காண்டாக்ட் பண்ணணும், நம்ம பிரச்சனைகளை யாருக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து தெரிவிப்பதற்காக தான் அந்த நம்பரு. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து உதவிகள் வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்யும் தமிழர்களுடைய நலன் காக்க தான் இந்த அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் வந்து இந்த வெப்சைட்டை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் தேவைப்படுறவர்கள் வந்து பார்த்துக்குங்க. உங்கள் மொபைலில் தவறாமல் அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கிறணும். அதாவது வெளிநாட்டில் வந்து யாரெல்லாம் வந்து வேலை செய்கிறீங்களோ அவங்களுடைய அனைவருடைய மொபைல்லையும் இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து இருப்பது அவசியம். அதாவது ஏதாவது பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளும் நண்பர்கள், ஸோ இந்த கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு வழிவகை வந்து இது செய்யும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவலுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு செய்துள்ளேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.